வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தனன்ஸ் கிட்டார் சேனல். டைட்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, லைஃப் ஆஃப் ராம் என்ற சாங்கோட லெசன் தான் அது. இது 96 மூவி ஓப்பன் பண்ணோடனே விஜய் சேதுபதி சாரோட லைஃப் என்னன்றது வந்து காட்டுவாங்க. அப்போ ப்ளே ஆகிற சாங், அதாவது படத்துலேயே முதல் சாங். கார்ட்ஸ் வந்து சூப்பர் கலர்ஃபுல்லான கார்ட்ஸ் அண்ட் இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் கவர்ஸ் யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனேன். பட் எல்லா கவர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கார்ட்ஸ் யாருமே ப்ளே பண்ணல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், அது கண்டிப்பாக இயர் ட்ரைனிங் யாருக்குமே பத்தலை. இயர் ட்ரைனிங் ரொம்ப முக்கியன்றது வந்து தலைப்பாட அரசுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இயர் ட்ரைனிங் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல கிட்டாரிஸ்ட்லாம் இருக்கீங்க, பட் நம்ம இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னா கண்டிப்பாக பேசிக் இயர் ட்ரைனிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு சாங் கேட்டால் அதில் என்னெல்லாம் கார்ட்ஸ் வருதுன்னு உங்களால் கேட்டே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லெசன் ஆக்சுவலாக முதல்ல கவர் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், பட் சிங்கர்ஸ் யாரும் மாட்டல. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சிங்கர்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஏதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் அட் சேம் டைம் டிஃப்ரெண்ட்டான வியூவில் இன்னைக்கு எடுக்கிறோம், ஏன்னா இது ஃபிங்கர் பிக்கிங் சாங். ஸோ ரைட் ஹேண்டை சேர்த்து எடுக்கணுன்றதுக்காக எப்படி உட்காந்துருக்கேன். ஸோ இந்த வியூ ஓகே வேணும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லிடுங்க, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் பெட்டரான வியூ ஏதாவது இருந்தால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம நேரம் லெசனுக்கு போயிடும். ஸோ இன்ட்ரோவில் இருக்கிற கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைனர் கார்டு வாசிச்சிருந்தாங்க. இது ஆக்சுவலாக மைனர் கார்டு கிடையாது, இது இந்த கார்டு பேர் வந்து ஏ மேஜர் 9. ஸோ இது எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏ மேஜர் கார்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கார்ட் டயக்ராம் போட சொல்லி ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு, கண்டிப்பாக உங்களுக்காக நான் கார்ட் டயக்ராமும் போட்டு வரேன். ஸோ இது வந்து ஏ மேஜர். ஏ மேஜர்லேருந்து பிங்கி ஃபிங்கர் வெளியே எடுத்துட்டா, அதாவது பி ஸ்ட்ரிங் இப்போ ஓப்பன் பிளே ஆகும். இது வந்து ஏ சஸ் 2 கார்ட். இது ஏற்கனவே சஸ் 2 வீடியோஸில் பார்த்துட்டோம். இப்போது இந்த சஸ் 2வை அப்படியே தூக்கி 6th ஃப்ரெட்டில் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இது ஏ மேஜர் 9. ஸோ 5th ஸ்ட்ரிங் ஓப்பன்லேருந்து நம்ம 1st ஸ்ட்ரிங் வரைக்கும் பிக் பண்ணுவோம். 5, 3, 2, 1. இப்போ என்னோட ரிங் அண்ட் மிடில் ஃபிங்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிங் ஃபிங்கர் வந்து 3rd ஸ்ட்ரிங் 6th ஃப்ரெட்டில் இருக்குது, மிடில் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்ட்ரிங் 6th ஃப்ரெட்டில் இருக்குது. ஸ்ட்ரிங் நம்பர் 5லேருந்து நம்ம எல்லாமே ஓப்பன் பிளே பண்ணுவோம். ஸோ இன்ட்ரோ வந்து கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே லூப்பில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிக்கிங் என்னன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்பயுமே ஃபிங்கர் பிக்கிங் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் வந்து கிளா மாதிரி இருக்கும். கிளா மாதிரினா இப்போ இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும்போது கால் இப்படி ஃபோல்டில் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நம்பர் 5ல இருக்கும், அதாவது ஏ ஸ்ட்ரிங் ஓப்பன் ப்ளே பண்ணுவோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரிங் நம்பர் 4ல இருக்கும், மிடில் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரிங் நம்பர் 3ல இருக்கும், ரிங் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரிங் நம்பர் 2ல இருக்கும். ஸோ கேட்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த 4 நோட்ஸ் தான் ப்ளே பண்ணுவோம், 1, 2, 3, 4. ஸோ பிக்கிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸாக பிரிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஸ்ட்ரிங் நம்பர் 5, 4, தம், இண்டெக்ஸ், அப்புறமா ஸ்ட்ரிங் நம்பர் 2, 3, 4. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இந்த 2, 3, 4 வந்து 3 டைம்ஸ் ப்ளே பண்ணும். ஸோ 1, 2, 3, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் 3rd ஸ்ட்ரிங். இப்போ வந்து இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கருக்கு மாற்றிடும். செகண்ட் ஸ்ட்ரிங் மிடில் ஃபிங்கர், 3rd ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ஃபிங்கர், அண்ட் 1st ஸ்ட்ரிங் வந்து ஓப்பன், அதாவது ஈ ஸ்ட்ரிங் ஓப்பன். ஸோ இந்த செகண்ட் அண்ட் 3rd ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுவோம், அண்ட் 1st ஸ்ட்ரிங் ஓப்பன் ஒரு தடவை. ஸோ மொத்தமாக கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? இதுவே வந்து லூப்பில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்ட்ரோ வந்து இது ஸோ முதல் கார்டு வந்து மைனர் கார்டு எதுவுமே கிடையாது, இது வந்து ஏ மேஜர் 9 கார்டு. இந்த 9th கார்டு எப்படி ஹோல்ட் பண்ணுறது, வேறு பொசிஷன்லாம், அண்ட் என்ன தியரி இதுக்கு பின்னாடின்றது வந்து இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேர்ஸ் லைன் வந்து கடல் வந்த பிறகு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த கார்டே தான் போயிட்டுருக்கு. என்னோடய வாய்ஸ் வந்து இரும மாதிரி இருக்கும், பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பாடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோரஸ். கோரஸ் கார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Thank you.
ஸோ இதில் இருக்கிற கார்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். முதல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் மைனர் கார்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பார் கார்டு தெரியாதவங்க கண்டிப்பாக பார் கார்டு கற்றுக்கிட்டவங்க, ஏன்னா இந்த சாங்கில் பார் கார்ட்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாட் சி ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கில், அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஃப்ளட் வந்து சி ஷார்ப். ஸோ மிடில் ஃபிங்கர் எடுத்துடலாம் இப்போ. அண்ட் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ளே பண்ணலாம். பார் கார்டு நான் ஹோல்ட் பண்ணும்போது பாருங்கள், இண்டெக்ஸ் ரிங் பிங்கி ஹோல்ட் பண்ணுறேன். இது நல்லா பெண்ட் பண்ணி வச்சுப்பேன் என் ஃபிங்கரை, ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஓப்பன் ப்ளே ஆகும். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்க்கு சி ஷார்ப் மைனர் 7 கார்டு. கார்டு பேர் தெரிஞ்சிருக்கிறது தப்பே இல்லை, ஸோ கற்றுக்கோங்க. சி ஷார்ப் மைனர் 7. இண்டெக்ஸ் வந்து சி ஷார்ப்பில் இருக்குது, ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் ஃபோர்த் ஃப்ரெட். ரிங் ஃபிங்கர் வந்து ஃபோர்த் ஸ்ட்ரிங் சிக்ஸ்த் ஃப்ரெட்டில் இருக்குது. பிங்கி ஃபிங்கர் வந்து அது கீழே இருக்குது, தேர்ட் ஸ்ட்ரிங் சிக்ஸ்த் ஃப்ரெட். அண்ட் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். ஸோ ஸ்ட்ரமிங் பேட்டர்ன் கேட்டு ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்க. தெரியாதவங்க வந்து டவுன் 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 அது ப்ளே பண்ண கற்றுக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்ட்ரமிங் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபவுண்டேஷன் தான், இது மேலே எப்படி வேணால் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். சி ஷார்ப் மைனஸ் 7 டவுன் டவுன். இப்போ இதே ஷேப்பை அப்படியே பீக்கு எடுத்துட்டு வாங்க, அதாவது செகண்ட் ஃப்ரெட். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து செகண்ட் ஃப்ரெட்டில் இருக்குது, அதே ஷேப் தான். மறுபடியும் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். ஸோ சி ஷார்ப் மைனஸ் 7 பி, அப்புறமா ஏ சஸ் 2 கார்டு. ஏ சஸ் 2 வந்து ஏ மேஜர் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, பிங்கி ஃபிங்கர் வெளியெடுத்துடலாம். ஸோ என்னோட மிடில் ஃபிங்கர் வந்து ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் செகண்ட் ஃப்ரெட் இருக்குது, ரிங் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரிங்கில் செகண்ட் ஃப்ரெட் இருக்குது. செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். ஸோ இந்த மூணு கார்ட்ஸுமே வந்து சி ஷார்ப் மைனஸ் 7 டவுன் 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 அப், பியில் வந்து டவுன் 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 அப், ஏல வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் 2 டைம்ஸ் டவுன் 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 அப் டவுன் 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 அப். நெக்ஸ்ட் கார்ட் பார்த்தீங்கன்னா இ மேஜர். ஸோ இ மேஜர் 2 டைம்ஸ் டவுன் நெக்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் மைனர். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் ஃபோர்த் ஃப்ரெட். ரிங் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் சிக்ஸ்த் ஃப்ரெட். பிங்கி ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்ட்ரிங் சிக்ஸ்த் ஃப்ரெட். மற்றது எல்லாமே நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு பார் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த் ஃப்ரெட் ஃபுல்லாகவே பார் ஆயிருக்கும், ரிங் ஃபிங்கர் மேலே அண்ட் பிங்கி ஃபிங்கர் அது கீழே. ஸோ ஜி ஷார்ப் மைனருக்கு அப்புறம் ஏ மேஜர். ஸோ முதல் தடவை வந்து ஜி ஷார்ப் மைனர், அப்புறமா ஏ. செகண்ட் டைம் வந்து ஜி ஷார்ப் மைனர், சி ஷார்ப் மைனர் 7. ஸோ மொத்த கோரஸ் வந்து கேட்கறதுக்கு இப்படி இருக்கும். சி ஷார்ப் கோரஸ் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் அந்த இன்டர்வே வரும், அது கொஞ்சம் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செக்ஷன் வரும்.